ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன் பிளீஸ். இன்னொரு சேனல் ஆன்மீக ரகசிய தகவல்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, ஆன்மீக இது பொருட்கள், அதோடு இல்லாமல் நான் வந்து கொடுத்துருக்கிற டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். யாராவது கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா என்னோடய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நல்ல கஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம். சாதாரண டிப்ஸு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி என்ன பொருள் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். எல்லா பொருட்களுமே பூஜை பண்ணி பல விதமான மந்திரங்கள் சொல்லி ஏஞ்சல்ஸ் இந்த இதெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணி எனர்ஜைஸ் பண்ணினது எல்லா பொருட்களுமே அந்த மாதிரியான பொருட்கள் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு வரும்போதே அது ஃபுல் எனர்ஜியில் தான் வரும். வந்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஃபர்தராக வந்து அதை வைக்கிற விதத்துலேயும் அதை பாதுகாக்கிற விதத்துலேயும் பூஜை பண்ணுற விதத்துலேயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும் போது உங்களை சுற்றி பிரச்சனைகளே அண்டாது. ரெண்டாவது பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி ஆகிடும். இதை தவிர என்னுடைய இது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு, மங்கு போகிறதுக்கு, பருக்கள் போகிறதுக்கு, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9248066889. இன்னொரு நம்பர் 9542278789. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து வலம்புரி சங்கு வந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே கேட்டாக்க என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க நிறையா பேர், மேடம் நான் வந்து எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் வலம்புரி சங்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் மேடம் அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறாங்க அதை வச்சுட்டுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்படி கொண்டு போய் இந்த சங்கை வச்சுருவாங்க. இது வந்து இந்த சங்கை வந்து இப்படி வைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இந்த பாருங்கள் வலம்புரி சங்கு, இது வலம்புரி சங்கு. இதோடைய தலை இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கொஞ்சம் கீழே அரிசி வைக்கணும். ஒரு இதில் கிண்ணத்தில் தலை இப்படி புதஞ்சிருக்கணும். அதில் அரிசியில் காயின் போட்டிருக்கணும். இங்கே நீங்கள் சந்தன குங்குமம் கம்பல்சரி வைக்கணும். இப்படி புதஞ்சிட்டு இந்த வால் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும். அதே கிண்ணத்தில் இதில் வந்து நீங்கள் தண்ணி வைக்கலாம், இல்லைனா அரிசி போட்டு காயின் போடலாம். தண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த கடல்லேருந்து எடுத்த பொருள் எல்லாமே ஒரு ஸ்மெல்லு வரும். அதனால் நீங்கள் வந்து இதை எனர்ஜைஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து தனி போட்டு ஏலக்காய், பச்சைக்கல், புறம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை போட்டு வைக்கலாம். இந்த வலம்புரி சங்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், நான் இப்போ எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த வலம்புரி சங்கோட விலை வந்து 1500 ரூபாய். இதுக்கு என்னன்னாக்கா லக்ஷ்மி மந்திரம், லக்ஷ்மி பீஜ மந்திரம், குபேரலக்ஷ்மி மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள், விநாயகரோட மந்திரம், இதெல்லாம் சொல்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் லட்சக்கணக்கில் சொல்லுவோம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க. லட்சக்கணக்கில் சொல்லி இதுக்கான இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி, இந்த சங்கெல்லாம் பூஜையில் தான் இருக்கும், எனர்ஜைஸ் பண்ணி, இது வந்து புதுசாக இருக்கிறதுனால நான் எடுத்து காமிக்கிறது விஷயம், பூஜையில் இருக்கிறது எடுக்க முடியாது, எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் அந்த சங்கம் கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அதாவது வந்து எனர்ஜைஸ் பண்ணினதை வாங்கிக்கும் போது உங்களுக்கு இன்னும் மேலே மேலே எனர்ஜி வந்து பெருகுமே தவிர குறையாது. சில பேர் அப்படியே சங்கம் வாங்கி இப்படி தூக்கி வச்சுருப்பாங்க. 100% அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான். அதனால் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சங்கு வைக்கணும். பூஜை பண்ணாமல் நீங்கள் சங்கு தூக்கி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படும். ஓகேங்களா? எந்த பொருளுமே அப்படி தான், நம்ம பூஜை பண்ணணும். பண்ணாமல் சும்மா இதில் அலமாரியில் தூக்கி தூக்கி வைக்கக்கூடாது. அது வந்து விற்கிறவங்க வைப்பாங்க, அவங்க கூட வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாம். நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணின ஒரு எனர்ஜைஸ் பண்ணின சங்கை வாங்கி வச்சாதான் உங்களுக்கு பெனிஃபிட். வெறும்னா கடையில் போய் சங்கை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நானும் வலம்புரி சங்கம் வச்சுருக்கேன் நானும் வலம்புரி சங்கம் வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. அது வந்து பெனிஃபிட்டே கிடையாது. நீங்கள் வந்து எனர்ஜைஸ் பண்ணின சங்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ நான் என்னோடய இதை பற்றி தான் நான் சொல்கிறேன். எனர்ஜைஸ் பண்ணினது உங்களுக்கு வந்து அதை வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல வைப்ரேஷன் தெரியும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்ம வீட்டுக்கு வந்து அது வரப்போகிறதுங்கும் போதே ஒரு குஷி வரும், நமக்கு சந்தோஷம் வரும். வீட்டில் வந்து ஃபுல்லாக சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும். அதோட வந்து பணவரவு, பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது, வியாதி வராது. அதோட வந்து நம்மளுடைய ஒரு செயலுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு கெட்ட இதுவே செயலே இருக்காது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். வாய் வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகள் வரும், கெட்ட வார்த்தைகள்லாம் வராது. அதோட நம்மக்கிட்ட வந்து யாருமே வந்து புடுங்க மாட்டாங்க. யாராவது வந்து அசிங்கமாக பேசுறது, கெட்டத்தனமாக இருக்கிறது, நம்மளை பார்த்து திருஷ்டி போடுறது எதுவுமே இருக்காது. எது பண்ணாலுமே இந்த சங்கு வந்து அதை எடுத்து தூள் தூளாக தகர்த்தெறிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு இது வந்து சங்குக்கு இருக்குது பவர். அதுக்கு வந்து அதுக்கான எனர்ஜி கொடுத்தா தான் அந்த பவர் இருக்கும், இல்லைன்னா எதிர்மறை இது தான் இருக்கும். அதோடு இல்லாமல் வீடு மொத்தத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் இந்த சங்கு. இந்த சங்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய தலைமுறைகள், நம்ம வீட்டில்
பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சமே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியான பண வறட்சியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு கொண்டு வரும். அதை நமக்கு அதான் தேவையான பணம் இருந்துகிட்டே இருக்கும், தேவையான சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும், தேவையான இதெல்லாம் வந்து ஏழு தலைமுறைக்கு உபயோகிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது அடுத்த தலைமுறைக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த சங்கால நீங்கள் வந்து அபிஷேகம் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுற நமக்கு ஒரு இது இருந்ததுன்னா பழக்கம் இருந்து சங்கால அபிஷேகமும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கால அபிஷேகம் பண்ணி திருப்பி அதுக்கு பூஜையை பண்ணிவிட்டு திருப்பி வச்சுடுங்க, அந்த மாதிரி வைக்கலாம். இந்த சங்கில பால் ஊற்றியும் நீங்கள் வந்து சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். டெய்லி வைக்கும்போது தண்ணியும் ஏலக்காய் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பச்சைக்கல் புறம் அந்த பவுடர் அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னாக்கா சங்குக்கான ஒரிஜினல் ஸ்மெல் போய் நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும். லக்ஷ்மி தேவிக்கு அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கே இந்த சங்கு தான். இந்த சங்கு வந்து கிழக்கு பக்கமாக தலை இருக்கணும், வால் வந்து மேற்கு பக்கமாக இருக்கணும், வாய் வந்து வடக்கு பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து இது கிழக்கு, இது வந்து மேற்கு, இது இது பாருங்கள் வாய் வடக்கு பக்கமாக இருக்க இப்படி தான் வைக்கணும். இப்படி தூக்கின மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து டெய்லி தண்ணி மாற்றணும். அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சிடலாம், லாக்கரில் தெளிக்கலாம், எல்லாம் தெளிக்கலாம். எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சங்கு வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விலை வந்து 1500 ருபீஸு ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ்ஸு. இது வந்து நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை எனக்கு கொடுக்கணும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9248068899, இன்னொரு நம்பர் 9542278789. நன்றி, வணக்கம்.